பரிவர்த்தனையான கிரகத்திற்கு பாவத் பாவகம் எப்படி எடுப்பது? இப்ப உதாரணமாக மிதன லக்னம், மிதன லக்னம் குரு வந்து ஐந்தில் இருக்கிறார், சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். பாருங்க, பரிவர்த்தனையாகி இருக்கிறார்கள். உச்ச சுக்கிரன், ஐந்தில் குரு. இந்த பரிவர்த்தனையான கிரகத்திற்கு பாவத் பாவக அமைப்பை பரிவர்த்தனையான இடத்திலிருந்து எடுக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ராசி கட்டம் நிஜம், பாவகம் நவாம்சம் உள்ளிட்ட அனைத்தும் நிழல். பாவகம் எந்த டிகிரியில கிரகங்கள் இருக்கின்றன, லக்னம் எந்த டிகிரியில் அமைந்திருக்கிறது என்ற நுணுக்கமாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான். ராசி கட்டம் தான் முதன்மையானது, பாவக கட்டம் இரண்டாவதானது. ராசியில தான் பாவகத்தை கூட என்ன சொல்றோம்னா பாவகம் எனப்படுவது. அந்த அதாவது இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 30 டிகிரி இந்த காட்டுறேன் பாருங்க. இந்த இந்த மிதுன லக்னம் 30 டிகிரி, அதாவது இந்த மேஷம் 0 30, இந்த ரிஷபம் 31 60, இந்த மிதுனம் 61 90 அப்படின்ட்டு பொதுவான வகையில பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த பொதுவான வகையில பிரிக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம வந்து 61 90 யாவருமே அந்த எந்த புள்ளியில பிறக்கிறோம்ன்றது தெரியாது. அந்த எந்த புள்ளி பாவக முனைதான் வந்து பாவக லக்னத்தை கணக்கெடுப்பதற்காக சொல்றது, மைய புள்ளி கூட கிடையாது. பாவகம் எந்த இடத்துல ஆரம்பிக்கிறதோ அந்த இடத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். பாவகப்படி இங்கே 10 டிகிரியில ஆரம்பித்து இங்கே 10 டிகிரி வரைக்கும், கடகம் 10 டிகிரி வரைக்குமே கூட பாவகம் வரும். ஆக பாவகம் என்பது கிரகங்கள் இருக்கும் துல்லிய நிலையை குறிப்பதற்காக. அதே நேரத்துல ராசியில் தான் நீங்கள் அனைத்து விஷயங்களையும், பரிவர்த்தனை, கிரகங்களுடைய நட்பு, பகை, உறவுகள், ஸ்தான பலம், அத்தனை நீங்க இதுலதான் கணக்கிடணும். மகர லக்னம் 1-6 பரிவர்த்தனை எனில் புதனுக்கு பாவத் பாக அமைப்பை எங்க, புதன் தசா என்ன பலனை செய்யும்? மகர லக்னம் 1-6 பரிவர்த்தனை எனில், 1-6 பரிவர்த்தனை. அப்ப என்னன்னா சனியை வந்து இருங்க, சுக்கிரனையும் குருவையும் தூக்கிடுறேன். 1-6 மகரத்துக்கு பரிவர்த்தனைன்னு கொடுத்துட்டீங்க பாருங்க, சனி புதன் பரிவர்த்தனை. சரி, பரிவர்த்தனையான கிரகத்திற்கு பாவத் பாவகம் எப்படி எடுப்பது? உதாரணமாக மகர லக்னம் 1-6 பரிவர்த்தனை எனில் புதனுக்கு பாவத் பாவக அமைப்பு எவ்வாறு எடுப்பது? புதனுக்கு பாவத் பாவக அமைப்பு நீங்க பாவகத்தை ஒட்டணும். இங்க என்னவா இருக்கிறாரோ அந்த 6 இடத்துக்கு திரும்ப போயிட்டாருன்றது தசா அமைப்பு இல்லதான். பரிவர்த்தனையான கிரகம் தன்னுடைய பரிவர்த்தனையான இடத்தின் பலனை தசையில் செய்யும், தசையில். அப்ப புதன் தசை லக்னத்துல இருக்கிற மாதிரி திக்பலம், இந்த இது எல்லாத்தையும் நீங்க என்ன எடுக்கணும்னா திக்பலம். பாவத் பாவகம் கூட 6-8 மறையிறார். பாவத் பாவகம் 6-8 மறையிறார். அப்ப 6 இடத்து பலனை செய்ய மாட்டார், 6 இடத்து கெடுபலனை செய்ய மாட்டார். இந்த பாவத் பாவக அமைப்பின்படி புதன் லக்னத்துல இருக்கிறதுனால 6 பாவகத்து சுப பலனையும் செய்வார். தான் இருக்கும் வீட்டின் பலனையும் தன்னுடைய வீட்டு பலனையும் பாவத் பாவக அடிப்படையில் அவர் செய்வார். ஆனால் 6 அதிபதி 6 வீட்டிற்கு 8 மறைந்தால், இந்த பாருங்க பாவத் பாவகத்துல ஒரு முக்கியமான விதி என்னன்னா எந்த காரக ஆதிபத்திய பலனை செய்வார்ன்றதுதான். அந்த அடிப்படையில 6 இடத்திற்கு கடன் நோய் எதிரி. அதே அமைப்புகள்ல எதிரியின் தனலாபம், சூதாட்டம், அறிமுகம் இல்லாதவர்களுடைய பணம், வேறு சில நல்ல விஷயங்கள், அதாவது நல்ல வேலை, இந்த கடன், அதாவது கடன் கொடுத்தவன் செத்து போறது. வெளிப்படையாக சொல்றேன், கடன் வாங்கி ரெண்டு விதமா கடன் விஷயத்த, 6 பாவ அசுப விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. ரெண்டு விஷயமா புரிஞ்சுக்கலாம். கடனை வாங்கிட்டு கடன் கொடுத்தவன் வந்து நம்மளை பின்னாடியே 10 வட்டிக்கு வாங்கிட்டு நம்மளால கடன் கட்ட முடியாம நம்ம வீட்டு வாசல நின்று கத்துறது எல்லாம் உண்டு. அது வந்து அசுப கடன். கடன் கொடுத்தவன் நம்ம கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு முன்னாடியே அவன் செத்து போயிட்டான், யாருக்குமே தெரியாது கடன் கொடுத்தது, அது சுப கடன். அதே மாதிரி சில பேர் கடன் கொடுப்பான், அவங்ககிட்ட போயிட்டு கடனை கேட்க முடியாது. அவன் வாங்கினவன், கடன் வாங்கினவன் பெரியாளா இருப்பான். அவங்ககிட்ட போய் எப்படி கேட்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டே போய் இவன் என்னமோ கடன் வாங்கினவன் மாதிரி கொஞ்சம் பணிவா, ஐயா கொஞ்சம் கடன் இன்னைக்கு திருப்பி தரேன் நீங்களே அதை கொடுங்கான்னு. அவன்லாம் 6 பாவம் சுபத்துவமா இருக்கிறவன். 6 பாவகம் சுபத்துவமாக இருந்தால் சுப கடன்கள் ஏற்படும். கடன் கொடுத்தவர் கடனை திருப்பி கேட்க மாட்டாரு. இந்த அடிப்படையில பாவத் பாவக அடிப்படையில 6 பாவகாதிபதி 8 இடத்துல மறைந்ததனால் உங்களுக்கு கடன்கள் ஏற்படும், என பரிவர்த்தனை ஆயிட்டார். ஆனால் அந்த கடன்களால் பாவக அடிப்படையில புதன் தசையில தொந்தரவுகள் இருக்காது.
நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த வார்த்தைய ரொம்ப தெளிவா கிளீனா புரிஞ்சுக்கங்க. இது ஒரு முக்கியமான நுணுக்கம், சூட்சுமம். ஒன்று ஆறுக்குடையவர்கள் பரிவர்த்தனை. லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் போய் உட்கார்ந்து ஆறாம் இடத்தை கெடுத்து விட்டார். சனி எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த பாவகம் கெடும். சனி லக்னத்திலேயே இருந்தால் கூட அந்த பாவகம் கெடும். திரும்ப மறைமுகமாக சனி லக்னாதிபதியாக வந்து விட்டார். இது ஒரு நல்ல அமைப்பு. லக்னம் நேரடியாக வலுப்பெற விட்டாலும் மறைமுகமாக வலுப்பெற்றிருக்கிறது. ஆறா இதே அமைப்பு கீழே வந்துருச்சுன்னா தப்பு. இப்போ பாவத் பாவத்தின்படி ஆறாம் வீட்டிற்கு எட்டாம் வீட்டில் புதன் மறைஞ்சதுனால திரும்ப பரிவர்த்தனை ஆனதுனால கடன்கள் உண்டு. ஆனால் அந்த கடன்கள் சுப கடன்களாக இருக்கும், தொந்தரவு செய்யாத கடன்களாக இருக்கும். இந்த அமைப்பின்படி கடன்களால் சொத்து வாங்க முடியும், வீடு வாங்க முடியும். கடன் வாங்கி நல்லவை நடக்கும். எத்தனை பேர் கடனை வாங்கி நல்லா இருக்கிறாங்க. கடன் வாங்கி கடையை ஆரம்பிச்சு கடன்காரனாகி ஊரை விட்டு ஓடி போயிடுறான் இல்லையா. ஆறாம் பாவகம் அசுபகாரத்துவத்தை செய்யக்கூடியதாக இருக்கும். ஆறாம் பாவகத்தை இப்ப புதன் திசையிலேயே இன்னொன்னு இருக்கு. இது வந்து பரிவர்த்தனைன்றதே ரெண்டாவது. இந்த மாதிரி ஆறாம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் மகர லக்னத்துக்கு முதல் எட்டரை வருடங்கள் பிழிந்து எடுத்து விடுவார். இந்த அமைப்பு எப்பவுமே கூடாது. ஒரு மகர லக்னக்காரனுக்கு பனிரெண்டாம் வீட்டுல புதன் இருக்கக்கூடாது. குருவே அங்கே போய் சேர்ந்து பரிவர்த்தனை ஆகக்கூடாது. அதனை விட புதன் இங்கே வந்து விட்டால் ஆறாம் பாவகத்திற்கு எட்டில் அவர் மறைகிறார். நட்பு வீட்டில் இருக்கிறார், திக்பலமாக இருக்கிறார், மிகவும் பிடித்த சர வீட்டில் இருக்கிறார். அப்படிங்கிற அடிப்படையில கடன்கள் இருக்கும், அந்த கடன்களால் லாபம் இருக்கும். நான் சொன்னதை போல கடங்காரன் வந்து இது பண்ணி ஓடிட்டான். கடங்காரனால வந்து எந்த பிரச்சனையும், கடன்காரன் வந்து பிரச்சனை பண்ணாம இருக்கிறான். அந்த கடனால இவர் வந்து வாழ்கிறார். அந்த கடன்கள் வாழ்வு, அந்த கடனால வந்து இவருக்கு வந்து இந்த அமைப்புகள் இருக்கு, முன்னேற்ற அமைப்புகள் இருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஆகவே கடன்களுக்குள்ள இந்த பரிவர்த்தனை அமைப்புல இதை புரிஞ்சுக்கோங்க. கடன்களாக இருந்தாலும் ஒரு பாவகமாக இருந்தாலும் நிச்சயமாக அதுல உள்ள நல்லது கெட்டது விஷயங்களை வந்து இதா இருக்கு, இதை தெரிஞ்சுக்கிறது நல்லது.